Tipi, cayendo en el papel. Tipi, cayendo en el papel. El armiano director. அவரை படத்தில் ஹைட் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் கவுல்காரன், எங்கள் ஊர் பாட்டுக்காரன். ஒரு நாலஞ்சு படத்தில் நடிச்சிருக்கேன். நல்ல மனிதர், அருமையான மனிதர், எல்லோரோடையும் நல்லா பழகுவார். ஊடகம், பத்திரிக்கை எல்லா பேரும் நல்ல பேர் எடுத்துகிட்டு அவருக்கு பற்றி கிசு கிசு எதுவும் வந்ததில்லை. அது மட்டும் இல்லை, டைரக்டர் விசு கூட பணிபுரிந்தவர்.
அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். டிபி கஜேந்திர சாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நானும் அவர் நிறையா படங்களில் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அவருடைய இயக்கத்தில் நடித்ததில்லை. ஆனால் அவர் கூட டைரக்ட் பண்ணும்போது ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும், அவர் வந்து டென்ஷனே ஆக மாட்டார், எப்போவுமே ஒரு சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனால் கூட நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஜாலியாக இருக்கும், ஒரு ஒரு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அன்னைக்கு பொழுது ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே போகும். ஆனால் இப்படி எதிர்பாராத ஒரு விஷயம், நேற்று முந்தாள் கூட பேசிகிட்டு இருந்தார், ராஜகோபால் சார் ஒரு படம் பண்ணார், இங்கே டிஸ்கஷன்லாம் கூட வந்திருக்கோம், அந்த கிச்சா வயசு பதினாறு கிச்சா வயசு அந்த படத்தை அப்போ தான் முதல் முதலாக ரெண்டு பேரும் நாகர்கோவிலில் போயிட்டு பக்கத்து பக்கத்து ரூமு ரொம்ப அதாவது வயசு வித்தியாசம் சீனியர்ஜூ அந்த மாதிரிலாம் பார்க்காம எல்லாத்தையும் யதார்த்தமாக பழகக்கூடிய ஒரு இயக்குனர், ஒரு நல்ல நடிகர், அது மட்டும் இல்லை நல்ல ஒரு குடும்ப தலைவர். அவர் எடுத்த படங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே குடும்ப படங்கள் தான். அத்தனை படங்களும் சில்வர் ஜூபிலி தான். அது எனக்கு ஒர்க் பண்ண பாக்கியம் கிடைக்காட்ட கூட நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆறு படம். அதனால் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கு இது வந்து நம்ம ஆறுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் எல்லா குடும்பமும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. அதுபோல் எல்லா குடும்பத்தின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நாங்கள் அப்பப்போ வந்து சாரை வந்து பார்ப்போம், நல்லமாக மரியாதையாக எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பார். நல்லா இருக்கா ராஜா இருக்கா ஆனால் கண்ணுக்குள்ளே இருக்கா இப்போ போன வாரம் கூட பார்த்தேன் இறங்கிட்டு போய் எப்படி இருக்கேன். சாருட ராஜ ஒர்க் பண்ணதெல்லாம் பச்சை விளாண்டுக்கிட்டேன். யார் அவர் டைரக்டர் டென்ஷன் இருக்குது அதெல்லாம் இருக்காது, இன்னும் சரி வாங்கடா சொல்லிட்டு இருப்பார். நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா பெரிய மிகப்பெரிய டைரக்டர். அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த நலிந்த நடிகர்களுக்கு கையெழுத்து கொடு வந்து இப்போ தான் சார் தான் எல்லாமே கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுக்கணும், யாராவது கஷ்டம்னு வந்துட்டால் உடனே ரிசல்ட்ஸ் வர சொல்லி சொல்லிட்டு கையெழுத்து போட்டு லெட்டர் போட்டு உடனே கொடுப்பா இப்போ வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மனித நேமிக்க ஒரு டைரக்டர், மிகப்பெரிய டைரக்டர், வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஏன்னா நான் டைரக்ஷன் பண்ணி சின்ன பிரச்சனை வந்து நிற்கும் போது இல்லை இந்த மாதிரி நடந்துக்கண்டா அப்படின்னு சொல்லி அறிவு தான் சொல்லி அனுப்பி விட்டேன். வாழ்க்கையில் மறக்க முடியாது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி பட இயக்குனர், அவர் கூட ஒரு ஆறு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோபப்பட மாட்டார்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்திருக்கு. உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மறுபடியும் நார்மல் ஆயிடுவார். அவர் அவரோட குடும்பத்தாருக்கு, அந்த அக்காவுக்கு, அவங்க பொண்ணுங்க நாலு பேருக்கு, அவங்க மாப்பிள்ளைகள் எல்லாருக்குமே என்னோடய ஆழ்ந்த இரங்கல். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், அதான் என்னோடய விருப்பம். நன்றி.